சாரி ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. பட் என்னன்னா இந்த படத்துல எல்லாருமே பேசணும், எல்லாருமே இதுல இருக்காங்க அப்படின்னு தெரியணும். இவ்வளவு நாளா வந்து சந்தானம் படமா இல்ல சந்தானம் படமா இல்ல ஏன் சந்தானம் அது மாதிரி பண்றாரு அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் போயிட்டே இருக்கு ஆடியன்ஸ் கிட்ட மீடியால எல்லார்ட்டையுமே. சரி இது சந்தானம் படம், ஸோ அது இப்படி இருக்குது, இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாரையுமே வச்சு பண்ணணும் அப்படின்னு. இதுக்கு முக்கிய இந்த மாதிரி இவங்க பேசினதுக்கு அப்புறம் அவங்க அவங்க இறங்கினது இவங்க அதை இவங்க தான் சார் தான் பின்னாடி. இப்போ எப்படி அவரை பற்றி நான் சொல்லுவேன் சொல்லிட்டு கரெக்டாக அடி அடி போனார் பாருங்க பின்னாடி அட்மாஸ்பியரில் சம டைமிங் இல்லது. ஸோ அவர் இப்போ இந்த படம் என்னதான் பேய் படத்தில் பேய் எல்லாரையும் சாவடிச்சாலும் நஜ வாழ்க்கையில் பேய் தான் எங்களை வாழ வைக்குது. ஏன்னா டிடி ஒன்று ஹிட்டு நல்ல வசூல் சாதனையாச்சு, டிடி டூவும் ஆச்சு, அதே மாதிரி இந்த டிடி ரிட்டர்ன்ஸும் நிச்சயமாக நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கும், மக்கள் என்ஜாய் பண்ணுவாங்க, ஒரு நல்ல வசூல் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் ப்ரொடியூசர் ரமேஷ்குமார் சபாபதிக்கு அப்புறமா நம்ம பண்ணால் இது மாதிரி பண்ணலாம், ஏதாச்சும் ஹாரர் காமெடி பண்ணலாம் அப்படின்றத என்கிட்ட கேட்டார். சரி ஓகே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஹாரர் காமெடி பண்ணலான்ட்டு நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அந்த ஹாரர் காமெடி ஸ்கிரிப்டை நான் ரொம்ப வருஷமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே பெருசாக இம்பேக்ட் பண்ணலை. அப்போ டீம்கிட்ட நான் சொன்னேன், ஆனந்த்கிட்ட இந்த மாதிரி ஹாரர் காமெடி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமான்னு. அப்போ ஆனந்த் இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் கேட்ட உடனே நல்லாயிருக்கு, பட் அப்ரூவல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மேலோட இந்திரா சௌந்தரன் சார்கிட்ட கேளுங்க. ஏன்னா டிடி ஒன் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஹாரர்ன்னும் போது அவருடைய நாவல் நிறைய படித்தோம், அப்புறம் அவரோட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணோம், சேர்ந்து பேசணும். அவர் தான் இந்த ஒரு ஒரு பேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கேரளா பேய் வரும் டூவில், ஃபஸ்ட்டு ஒன்னில் பார்த்தீங்கன்னா திபெத் பேய் வரும். சார் இதில் என்ன மாதிரி பேய் சார் வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் தான் ஒரு ஃப்ரெஞ்சு பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு கோஸ்ட் வர வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா கேட்டுட்டு ஓகே நல்லாயிருக்கு, எனக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, இதில் ஃபுல் காமெடி ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். பட் நாங்கள் என்ன தான் சொன்னாலும் ஃபஸ்ட் டே ஷோ பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறது தான். ஆனந்த் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஓகே இதை பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனந்த் பை த பை லொல்லு சபாலேருந்து என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தீனா அவர் சொன்னாங்க மாதிரி குழந்தைங்க நல்லா இருந்தால் தான் அம்மா நல்லா இருப்பாங்க அப்படின்னு, அதுதான் உண்மை. நான் இன்றைக்கி இங்கே நீங்கள் இந்த நிலைமையில் நிற்கிறேன்னா அது காரணம் ஆனந்த், முருகன், சேது, மாரண்ண, உதயண்ண, குணா மாம்சு, அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் அதில் ஒர்க் பண்ண நம்ம விஜய் ஆகட்டும், ஜான்சன், இவங்க எல்லாருமே என்னுடைய டீம் தான். ஸோ அவங்க தான் எனக்கு காரணமே இந்த இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறது எல்லாமே. ஆனால் என்றைக்குமே என்கிட்ட வந்துட்டு என்னுடைய பேர் ஸ்க்ரீனில் வரணும், நீங்கள் டேரக்டர்கிட்ட சொல்லுங்கள், எங்களுக்கு இவ்வளோ சேலரி கொடுங்க, எனக்கு படத்துக்கு இவ்வளோ பண்ணுங்க அப்படின்லாம் எதுவுமே கேட்டது கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் கூட எதுவுமே கேட்டதே கிடையாது. என்னமோ தெரியல, எனக்காக வேலை செய்வாங்க, உழைப்பாங்க, அவ்வளோதான். நான் எனக்கு என்ன பிடிச்சதோ என்ன இஷ்டப்பட்டதோ நான் செய்வேன். அதனால் அவங்க வெளியே கூட தெரியாமல் கூட இவ்வளோ நாள் இருந்திருந்தாங்க. அதே மாதிரி டைரக்ஷன் அவன் என்கிட்ட கேட்டதே இல்லை, எங்களை வச்சு ஒரு படம் பண்ணுங்க, நாங்கள் டைரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டதே கிடையாது. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எனக்காகவே பிறந்து எனக்காகவே ஏதோ எழுதி வாழணுன்ற மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக மிகப்பெரிய நன்றியும் கடமையும் பட்டிருக்கேன். அதில் முருகன் என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அப்புறம் சேது, நான் சொன்ன மாரண்ணன், இவங்க எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து 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 எனக்காக உழைச்சி இந்த படத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறமா இந்த படம் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து அது குடும்பத்துலேருந்து ஆரம்பித்து பிஸ்னஸ் எதுவாக இருந்தாலும் முக்கிய காரணம் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஒரு யூனிட் இருக்கணும். ஒரு படம் ஒர்க் பண்ணுறோம், ஒரு டைரக்டர் வந்து இதை சொல்கிறாரு, கேமராமேன் சார் கேட்குறாரு, அப்புறம் டைரக்டர் அதை சொல்கிறார், திருப்பி கேட்குறாருன்னும் போது சில நேரத்தில் தப்பு இருக்கலாம் டைரக்டர் சொல்லும்போது. அப்போ கேமராமேன் வந்து ஃபைட் பண்ணணும், இல்லைங்க இது தப்பாக இருக்குது, இதை மாற்றி இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. டைரக்டர் வந்து இல்லை இல்லை நான் அப்படி தான் எடுப்பேன் அப்படி தான் பண்ணுவேன்னும் போது கேமராமேன் டக்குன்னு சரி எதுக்கு காசு வருதா நம்ம வாங்கணும் எடுக்கிறோம் போகிறோம் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம் அவன் அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது. அப்படி போயிட்டாங்கன்னா அந்த படம் இல்லை அது குடும்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே அது கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வராது. ஃபைட் பண்ணும், இது என்னுடைய படமும் கூட, நானும் இருக்கேன் இதில், எனக்கும் உரிமை இருக்குது, இது தப்பு தான் அப்படின்னு ஃபைட் பண்ணும். அப்போ தான் அந்த ப்ராடக்ட் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், எதுவாகட்டும், அரசியலாகட்டும், எதுவாகட்டும் வந்துட்டு ஒரு மேல்நிலைக்கு போகும். சரி அவன் தானே பண்ணுறான், அவன் ஏதாவது பண்ணிட்டு போட்டான், நம்ம காசு வந்துருச்சா, நம்ம ஒன்று பண்ணோமா, அவ்வளோதான், நம்ம மீட்டர் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாது. அது இந்த படத்தில் நடக்கலை. ஆனந்து, கேமராமேனு, ரைட்டர்ஸ், நான் சொன்ன ரைட்டர்ஸு, டெக்னீஷியன்ஸு, எல்லாருமே இன்க்ளூடிங் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே அவங்களுடைய படமாக உட்காந்து ரொம்ப ஹானஸ்டாக ஜென்யூனாக ஒர்க் பண்ணாங்க. அதனால் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்றத நான் தைரியமாக சொல்லுவேன். நிச்சயமாக ஒரு மக்களுக்கு பிடிச்ச ஒரு படமாக வந்திருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி கேமராமேன் 360 டிகிரியில் நாங்கள் வந்துட்டு செட்டு போட்டுட்டு காமெடி எடுத்துகிட்டு இருப்போம். இஷ்டத்துக்கு இவங்க எழுதுவாங்க டீம், இங்கேருந்து இவங்க வராங்க, கின்ஸ்லி வராங்க, இது வராங்க, இடிச்சுக்கிறாங்க. அப்புறம் யார் இவர் போலியா மொட்டராஜன் இன்னும் இருக்கார கேமரா சார், அவரையும் கூப்பிடு இதில் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்வாங்க.
கேமராமேன் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், என்னங்க இவ்வளோ பெரிய கோரியோகிராஃப் பண்ணுறீங்க, இது எப்படி எடுக்கிறதுன்னு. ஸோ அந்த சேலஞ்சிங்கும் மீறி தீபக் ஸ்கிரிப்டோட உட்காந்து நல்லா எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறமா நன்றி தீபக் சார். அண்ட் தென் எடிட்டர், இது ஒரு பேய் படமாக ஃபுல்லாக எடுத்துட்டோம், அவர் பார்த்தாரு இல்லைங்க இது ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் பேய் படமாக இருக்க வேண்டாம், ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு கேரக்டரைசேஷனை ஃபஸ்ட்டு நம்ம காட்டலாம், மொட்டை ராஜேந்திரன், கின்ஸ்லி, முனிஷ்காந்த், பெப்சிஜன் மாஸ்டர், விபின் சார், தீனா, அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஒரு ஆர்டிஸ்ட் பட்டாலும் இருக்குது, அது ஆடியன்ஸ் விரும்புவாங்க அவங்க பண்ணுற காமெடி, அந்த காமெடியும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இந்த கேரக்டரைசேஷனை வச்சுக்கிட்டு த்ரூ அவுட் இன்ட்ரோல் வரும்பொழுது நம்ம ஹாரர் கொண்டு வரலாம், அப்போ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எடிட் ஒன் பண்ணி காமிச்சாங்க. பார்த்தோம், டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. அது இல்லாமல் ரெண்டாவது அவர் ரெண்டு மூணு ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் நிறைய வெப்சீரிஸ் பேர்லாம் சொன்னார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. அது சொன்னாலும் கொஞ்சம் மிரண்டுருவளவோ, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆள் தான், சரி ஓகே சார் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொன்னோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடிட் பண்ணி ஒன்று பண்ணார், அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காமெடி படம் நிறைய கலகலப்பு இந்த மாதிரி படங்களில் காமெடி படங்கள்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம் மாதிரி படங்களில் ஒர்க் பண்ணி நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ ரெண்டு படங்களும் பண்ணதுனால அவர் சொல்லும்போது அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணோம், நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் மோகன் சார் சொன்னாங்க, செட்டு போட ஆரம்பித்ததுலேருந்து படம் ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கு தூங்குற டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான் இருக்கும். ஒரு நாள் அவர் யோகா பண்ணிகிட்டு இருந்தார், எனக்கு ஆச்சரியம், நான் தானே யோகா பண்ணுவேன், நீங்கள் என்ன யோகா அப்படின்னா, இல்லை சார் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிறதுக்கு அப்படின்னாரு. பரவாயில்ல, நல்ல விஷயம் சார் பண்ணுங்க சார். சார் நீங்கள் வேறு தூக்கம் வராமல் இருக்கா யோகா பண்ணிட்டுருக்கேன் சார், இப்போ டே நைட்டு ஒர்க்கு போயிட்டுருக்கு, அங்கே ஒரு செட் இங்கே ஒரு செட் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் மியூசிக், அவர் சொன்ன மாதிரி ஓஃப்ரோ ஆஃப்ரோ. ஸோ நல்ல ஒரு புதுசாக இருக்கட்டும், பேய் படம்னா திருப்பி ஒரு பேங்கு ஜங்கு அது மாதிரிலாம் மியூசிக் இல்லாமல் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கட்டும், அதே டைமில் கொஞ்சம் நல்லா வேறு மாதிரி ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அதுக்கு ஆஃப்ரோ உங்களுக்கு அழகாக செட் ஆனார். அப்புறம் இந்த சாங் பார்த்துருப்பீங்க, ஐ எம் சோ பிரபலம், அது அவர் ரொம்ப மெனக்கிட்டு போட்ட ஒரு டியூன், என்கிட்ட சொல்லியே பண்ணார், இது கெத்தாக ஒன்று பண்ணலாம், ரொம்ப ஆக்டிடியூடோடு ஒன்று பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னு ஸ்பெஷலாக அவரே ஒரு எஃபெக்ட் எடுத்து அது போட்டு கொடுத்தாரு. ஸோ ஆஃப்ரோட ஒர்க் அதில் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்க பார்க்கும்போது டாம் அண்ட் ஜெரி மியூசிக்கில் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு கிளாஸான மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் நன்றி. அண்டு சாண்டி மாஸ்டர், அப்புறம் அந்த லிரிக் எழுதின துரை, அற்புதமான லிரிக், நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க ஐ எம் சோ ப்ராப்ளமில் நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அந்த லிரிக்கெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த துரைக்கு என்னோடய மனதார்ந்த வாழ்த்துக்கள். சாண்டி மாஸ்டர், அந்த சாங் பார்த்துருப்பீங்க, என்னோடய எல்லா படத்துலேயும் மாஸ்டர் இருக்கார், என் போஸ்டர் தான் மாறுமே தவிர மாஸ்டர் மாறவே மாட்டார். சாண்டிக்கு எனக்கு அப்படி ஒரு வைபு செட் ஆகிருக்கு. காலையில் கேட்பாரு கார் வந்துருச்சா, ஃபெராரி கார் அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, சாரி ஃபோன் அடிங்க அடித்தோடனே என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்போ மாஸ்டர் பல்லு தேய்ச்சிட்ருக்கேன், அப்படியே கீழே வாங்க பல்லு தேய்ச்சிக்கிட்டு அப்படின்னு கூப்பிடுவார். எதுக்கு மாஸ்டர்னு வாங்கினா, அப்படியே பல்லு தேய்ச்சிட்டு இந்த கார் என்ன விளம்பாமே, இந்த வீடு என்ன, என்ன மாஸ்டர் இது மூமெண்ட்டை பண்ணுங்க நல்லாயிருக்கும், இதெல்லாம் நான் உங்கள் கூட மட்டும்தான் ஜாலியாக பண்ண முடியும் அப்படின்னு எடுப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு இன்றைக்கி இருக்க ஒரு ட்ரெண்டுக்கு பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் அவருக்கு. அப்புறம் ஹரி தினேஷ் மாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாருமே ரோப்பில் பறக்க விட்டார், பட் இதில் பண்ணது பார்த்தீங்கன்னா ரீட்டா இவங்கெல்லாம் கூட கிளைமேக்ஸ் ஃபைட் பண்ணியிருக்காங்க, பட் ரொம்ப சேஃபாக அடிபடாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்தார். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் இந்த படத்தில் பண்ண கேரக்டர்ஸ், பெப்சிவிஜன் மாஸ்டர் பார்க்கறதுக்கு ரொம்ப ரக்குடு பாய் மாதிரி இருப்பார், பழகுனா சாக்கோ பாய், ஏதாச்சும் வேலை காட்டினா உடனே மாறி ராக்கி பாய் ஆகிடுவார். டே 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 டேன்னு செட்லேயே அவருக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ஃபிலிம்ஸ் மாஸ்டர், 529 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு, அதில் சில்வர் ஜூப்லேயே ஒரு 400 படம் இருக்கும்னு நினைக்கிறேன். சல்மான்கானே எழுந்து சலாம் அடிக்கிற ஒரே ஆள் மாஸ்டர் தான். ஸோ அவரை பார்த்து செட்டில் நாங்கள் கொஞ்சம் பயப்படுவோம், ஆனால் எங்களுக்கு கூட இருந்து ஃபைட் சீக்வன்ஸ்லேருந்து சிஜிலேயும் ரொம்ப மாஸ்டர், பயங்கரமான ஆள். ஸோ அந்த ஹெல்ப் எல்லாம் எங்களுக்கு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கின்ஸ்லி, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா சாரி அங்கே ஷூட்டிங் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பிஸியாக இருப்பார், அடுத்த படத்துக்கு போகணும் ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஷார்ட்டு முடிஞ்சிச்சுன்னா அவர் கேரன் போக மாட்டார், அங்கேயே சுற்றிட்டு இருப்பார், அடுத்த ஷார்ட்டு முடித்தால் தான் நம்மளது எடுத்து முடிச்சு அனுப்புவாங்கன்ட்டு. இதை பார்த்த ப்ரொடக்ஷன் டீம் கேரவனை கட் பண்ணிட்டாங்க, எப்படி அவன் கேரவனில் உட்காரதே இல்லை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு பிஸியாக சுற்றிட்டுருக்கார் அவர். அப்புறம் தீனா அவர்கள், விஜய் சார் படத்தில் வாரி துண்டுருவேன் அப்படின்ட்டு அஃபு கொடுத்த ஒருத்தர், கின்ஸ்லிகிட்ட மாட்டிக்கிட்டு படம் ஃபுல்லாக எப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்றதா ஒன்று இருக்கும். இங்கே அவர் சொன்ன மாதிரி நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சைலண்டாக நிற்கிற மாதிரி, ஆனால் அவரோட ட்ராக் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு, நானே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரித்தேன். கின்ஸ்லியோட காம்பினேஷன் செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு.
அப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் சுரபி, அவங்க வந்து லைவாக பேசும்பொழுது சில விஷயங்கள் ரொம்ப க்யூட்டாக பண்ணுவாங்க, சில இன்னோசென்ட்டான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அது எல்லாத்தையுமே கேட்ச் பண்ணி டைரக்டர் வந்து படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ சுரபி, நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா இது எல்லா பொண்ணுங்களும் டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், ஆனால் நம்ம மிஸ் பண்ணுவோம். அதை கேரக்டர் டைரக்டாக பிடிச்ச டைரக்டர் கரெக்டாக பிடிச்சி ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சுரபிக்கனுடைய வாழ்த்துக்கள். அண்டு மானசி, குழந்தை குட்டி பாவம், மேக்கப் போட்டுட்டு டே நைட்ஸ் தான் ஷூட் போயிட்டுருக்கோம் ஹாரர் படங்கள், ஆனால் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாமல் ஓகே அங்கிள் பண்ணலாம் அங்கிள் ஓகே அங்கிள் பண்ணலாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தென் பிபின் சார், என்னோடய இந்த படத்தில் அவருக்கு பேர் வந்து குழந்தைன்னு வச்சுருக்காங்க, அப்புறம் தான் தெரிஞ்சது படம் ஃபுல்லாகவே குழந்தை மாதிரி அண்டர்வேரோடு தான் சுற்றுவார், பேண்ட்டே கிடையாது படம் ஃபுல்லாக. ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே இருக்காங்க படத்தில் அப்படின்றத விட டைரக்டர் எழுதி டிசைன் பண்ணிவிட்டு அதை நாங்கள் அந்த கேரக்டர் பேர் சொல்லும்போது சிரித்து சிரித்து என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் ரொம்ப நல்லாவே அது ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ரீட்டா, அப்புறம் மாசும், ஸோ இவங்க தான் மெயின் வில்லி அதில் பண்ணியிருக்காங்க. பிரதீப் ராவத் சார் இருக்காரு, அவர் வந்து ஒரு கோஸ்ட் வில்லன், அண்ட் மாஸ்டர் வந்துட்டு லைவ் வில்லன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டில் இவங்க தான் மெயினாக ஒரு விஷயம் தெரிய வரும், படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக டெடிகேட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தென் தங்கதுரை, இப்போ காமெடி பண்ணிட்டு போனார் உங்களுக்கு பார்த்துருக்கோம், அசால்ட்டாக காமெடி பண்ணிட்டு போகிறதுல தங்கத்துறை அடிச்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறமா மாரண்ணன் அண்டு சேது, ரெண்டு பேர் காம்பினேஷன் என் கூட இருந்திருக்கு. இன்றைக்கும் டப்பிங் முடிஞ்ச சென்சார்லாம் வாங்கியாச்சு, இன்னும் யார் யாரை கலாய்க்கலான்னு ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க டயலாக்கு. ஏன்பா டப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு பண்ண கூட கேட்கல, எங்கன்னா போகிற இடத்துல இவரை பற்றி அவர் ஒன்று சொல்லிட்டு வர்றது, அவரை பற்றி இவன் ஒன்று சொல்லிட்டு வர்றது. மாரண்ணன் இன்றைக்கி இந்த வளர்ச்சியில் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு, ஒரு காமெடி ரோல்ன்றது அவரோட டெடிக்கேஷன் தான். நிறைய யோசிப்பார், நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ அவருடைய காம்பினேஷன்ஸும் இருக்குது. அண்ட் தென் கூல் சுரேஷ், எல்லாத்தையும் பையில் போட்டு எடுத்துக்கிட்டல, அவன் என்ன பண்ணாலும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அதை எடுத்து பையில் போட்டு வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவான், அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான். ஆமாம், டைரக்டர் என்ன சொல்கிறான்னா, அவன் ஒரு காமெடி பண்ணி இந்த மாதிரி காமெடி சொன்னால் அது மாதிரி கிடையவே கிடையாது படத்தில், தயவு செஞ்சு அதை மட்டும் நினச்சிடறேன். பாட்டிலாம் வச்சு ஒன்று பண்ணான்ல, அது கிடையவே கிடையாது. அவன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், நாங்கள் ரெண்டு பேரும் காதல் எழுதலை படத்துலேயே வந்துட்டு ஃப்ரெண்டு, அவர் சிம்போட ஃப்ரெண்டாக ரிச்சு பாய் மாதிரி நடிக்கும் போது உட்கார உட்கார் இல்லை, அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இப்போது ஸ்கோர் பண்ணுறான் பாருங்கள், அங்கே கேமரா திருப்பணும்ன்ட்டு அவன் மற்றவங்களுக்கு பேசுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் அவனை தான் அவன் ப்ரொமோட் பண்ணிப்பான் அப்பத்துலேருந்தே. ஸோ இப்படி எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும் இவங்க பேசினது பண்ணதெல்லாம் பார்க்கும்போது இதை நான் படத்தில் இவங்களை வச்சு எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்றது. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, வந்து பாருங்கள். சந்தானந்திட்ட காமெடி மிஸ்ஸிங், அது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல்ஃபில் பண்ணும் இந்த படம். தியேட்டர் July 28 ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய மற்ற எல்லார் பேருக்குமே நான் ஒரு தேங்க்ஸ் பண்ணிடுறேன். அந்த நான் ரிட்டர்ன் மொட்டராஜேந்திரன் சார், அவரை மறந்துட்டேன். அவர் வந்து தமிழ் சினிமாவோட டாம் குரூஸ் தான் சொல்லணும், ஏன்னா டாம் குரூஸ் இப்போ வந்து ஏதோ லைவ் ஆக்ஷன்லாம் பைக்கில் குதிச்சு பண்ணார்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரி அந்த மனுஷன் எங்கள் படத்தில் பண்ணிட்டு தான் இருக்காரு. எப்போ வந்தாலும் ரோப்பில் தான் இருப்பார், எல்லாரும் வணக்கம் பண்ணுவாங்க, திடீர்னு வணக்கம் சார் அப்படின்னு வார், எங்கன்னு பார்த்தா மேலே தொங்கிட்டு இருப்பார், திடீர்னு வணக்கம் சார்னு வார், எங்கன்னு பார்த்தா கபோர்டு மேலே படுத்துன்னு இருப்பார். ஸோ படம் ஃபுல்லாகவே லைவ் ஆக்ஷன், அதுவும் டூப் போடாமல் பண்ணார். தமிழ் சினிமாவை டாம் குரூஸ்ன்னு தான் சொல்லணும் மொட்டராஜேந்திர சாரை. ஸோ அவர், அதுக்கப்புறமா எல்லா பேரும் சொல்லியாச்சு இல்லையா, ஸோ எல்லா நேமும் சொல்லிட்டு. அப்புறம் டெக்னீஷியன்ஸ், இது இந்த படத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கிஷோர் அண்ட் பரத், ப்ரொடக்ஷன் மேனேஜர் சுவாமிநாதன் சார் அண்ட் ராஜ்குமார் அண்ட் வெங்கட். சுவாமிநாதன் சார் மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் எனக்கு கிடைச்சது நான் உண்மையில சந்தோஷப்படணும். இப்போ சொன்னார் பாருங்க, ஆனால் இந்த நிறுத்திக்குங்க இதோட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே என்னுடைய ஒரு குடும்பம் மாதிரி, அது என்னன்னு தெரியல, கடவுள் எனக்கு கொடுத்த வரம் தான் நான் நினைக்கிறேன். என்னை வந்து அவங்க குடும்பமாக நினச்சி எனக்காக ரொம்ப உண்மையாக உழைக்கிறாங்க, உண்மையாக நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சவுண்டு மிக்சிங் ராஜா கிருஷ்ணன் சார், சிஜி டீம் ஹரி அண்ட் டீம், அப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் சச்சின் அண்ட் டீம், அண்ட் கலரிஸ்ட் ரங்கா அவர்கள், அதுக்கப்புறம் காஸ்ட்யூம் டிசைனர் ஜாஸ்மின் அண்ட் காஸ்ட்யூம் டிசைனர் அஸ்டன் சிம்ரன், அஸ்டன் டைரக்டர் அசோசியேட் டைரக்டர் சுந்தர் சரவணன், விஜயராஜு தனேஷ், அஸ்டன் டைரக்டர் மணி, பிரவீன், புஜி, குணா, அண்ட் அசோசியேட் டிஓபி பாலாஜி, லாரன்ஸ், கார்த்திக், கிளின்டோஸ், சுரேந்தர், அசோசியேட் எடிட்டர் கமல், அண்ட் அஸ்டன்ட் எடிட்டர்ஸ் ராஜேஷ், ராகுல், தினேஷ், அஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தேவ், அண்ட் என்னுடைய ஸ்டாஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட் குஷி, அண்ட் ஹேர்ஸ்டைலிஸ்ட் ககன், அண்ட் மகேஷ், இளங்கோ, அண்ட் தென் அசோக், பரத் அண்ட் ஜெய். ஸோ இவங்களுக்கும் மற்றும் என்னை எப்பவுமே
இந்த அளவுக்கு என்ன வளர்ந்து வரத்துக்கு ஒரு ஒரு எனர்ஜி கொடுக்குற என்னுடைய ரசிகர் மன்றம் திரு குமரவேல், எம்கேஎஸ் குமரவேல் மற்றும் அதனுடைய பிரபா புளியந்தோ பிரபா மற்றும் அந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ஜாய் பண்ணி பாருங்கள், இந்த படம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இவ்வளவு நேரம் அமைதியாக நீங்கள் உட்கார்ந்து பொறுமையோட இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ ஒத்துழைச்சதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. ஜூலை 28 மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த நிக்கில் முருகன் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ரொம்ப நாள் ப்ரொமோஷனுக்கே போகிறதே இல்லை படத்துக்கு, ஒன்லி ப்ரெஸ் மீட் மட்டும்தான் இது பண்ணுவேன். இந்த படம் பார்த்துட்டு இவர் மார்க்கெட்டிங் டீம் மிஸ்டர் கே எல்லாருமே சேர்ந்து, இல்லை இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, இதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும், நீங்கள் ப்ரொமோஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு என்னை ஒரு நாலு நாளாக தெரு தெருவாக கூப்பிட்டு சுற்றிட்டு இருக்காரு. அவர் சொன்னால் தான் நான் சாப்பிட்ணும், இப்படி சாப்பிடாதீங்க இப்படி சாப்பிடுங்கன்னு அந்த லெவலுக்கு நான் ஆக்கி வச்சிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, ஜூலை 28 மிஸ் பண்ணாமல் பாருங்க. டெபாசிட் பண்ண மணி, டெபாசிட் பண்ண துட்டு திரும்பி ஒரு ரிட்டர்ன், அதுதான் டிடி ரிட்டர்ன். ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கோம். அதாவது அவரை நான் கவனிக்கவே இல்லை, அவர் இருக்கா தெரிஞ்சால் க்வெஸ்சன் ஆன்சர் வேணா சொல்லியிருப்பேன். அண்ணா வாங்க அண்ணா, தமிழ்ல அண்ணா துட்டு டூ கடைசியில் டூ துட்டு டூ. ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கூட சொல்லாம சரக்கு போட்டு இல்லைண்ணே, அப்படிலாம் வச்சுக்கூட உங்கள் இஷ்டத்துக்கு வச்சுப்பீங்களா? அதாண்ணே ஏதாச்சும் வந்துட்டு இதில் டெபாசிட் பண்ண துட்டு ரிட்டர்ன் வரும் அப்படின்னா டிடி ரிட்டர்ன்ஸ். மேலேயும் வரணும், இது ஃபஸ்ட்டு போட்டது வந்தாலே சந்தோஷம் அப்படின்றதானே ஃபஸ்ட்டு நம்ம மினிமம் கேரண்டின்னுவோம். அதனால தான் நீங்கள் கொஞ்சம் மேலே வரீங்களா இல்லை மேலே வரணுமான்னு கேட்டிங்களா? நன்றிண்ணே. இல்லை பேய்னா மேக்ஸிமம் அப்படி தான் காட்டுவாங்க, ஆம்பலில் பேய் கிடையாது, அதனால் அது மாதிரி வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் பேய்ங்க எப்படி இருக்காங்க, நீங்கள் உட்காந்துருவங்கள பார்த்தீங்களா இவங்க தான் ஏந்து கொஞ்சம் ஹாய் சொல்லிடுங்க அவர் சாருக்கு. ஸோ இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஃபாரின் ஃப்ரெஞ்சு பேய் அப்படிலாம் கொஞ்சம் புதுசாக வச்சுருக்கோம். டிடின்னு பேர் வச்சதுக்காக அதெல்லாமா நாங்கள் பேச முடியும்? உங்களுக்காக நான் வேணா என் போட்டோ போட்டு ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்றேன், மாட்டினா இவருப்பு இவர் வந்து ஃபைன் கட்டுவார் சொல்லிட்டு போயிடுங்க. கேட்டால் ஏன் காரணம் டிடி ரிட்டர்ன்ஸ்னு. இல்லை அவருடைய வழி நடத்தல போகிற மாதிரி தானே இருக்குது, மிஞ்சிற மாதிரி இருக்காது. ஸோ அவர் பண்ணார், அதோடைய ஒரு சீக்குவல்னு சொல்ல முடியாது. இது இது திருப்பியும் ஹாரர் காமெடி ஜானர் தான், பட் சீக்குவல் கிடையாது. பட் எல்லோரும் ஒரே டீம் தான், இதில் மிஞ்சறதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை குருநாதர் இன்வைட் பண்ணோம், அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார். அப்புறம் என் ப்ரொடியூசர் கூட இங்கே இல்லை, அவரும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இன்வைட் பண்ணோம், அதில் எல்லாருமே வர முடியல எல்லா டைமும், அதனால தான். இல்லை நான் அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லிட்டுருக்கேன், என்னென்னா சி இப்போ எல்லாருமே சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஒரு காலகட்டம் வந்திருக்கு. ரெண்டாவது நான் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும், நான் வந்துட்டு நிறைய லவ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இதே பண்ணிகிட்டு இருக்க ருட்டீன் வேண்டாம், கொஞ்சம் புதுசாக பண்ணணும் தான் இந்த ஹீரோன்ற ஒரு ரோலை நம்ம சூஸ் பண்ணோம், மற்றபடி வேறு ஒரு பெரிய இது கிடையாது. அதே டைமில் ஒரு நல்ல ரோல் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அது காமெடி ரோல் தான், இப்படி தான் ஒரு ரோல் அப்படிலாம் கிடையாது. ஸோ நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புதுசாக இருக்குது, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா சினிமா அப்படி தான் மாறி வந்துட்டுருக்கு. இது கலாச்சார மாதிரி தெரியுது இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வேறு ஆ ஆ
ஆமாம், அது வந்து இந்த டார்க் ஹியூமர் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் காமெடியில் ஹீரோ பேசவே கூடாது, ஹீரோ சைலண்ட்டாகவே இருக்கணும், மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே பேசுவாங்க, அதுதான் டார்க் ஹியூமர் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. பட் ஹீரோ டைரெக்டாக பேசி பஞ்ச் அடிக்கிறது இந்த மாதிரி பேசுகிறது எல்லாமே வந்துட்டு இப்போ நம்ம பண்ணுற இந்த கவுண்டர் காமெடி ஒரு ஸ்டைலில் வரும். ஸோ இதுதான் மேபி ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ இன்டர்வியூ நான் ஆரம்பித்ததுலேருந்து கொடுத்துருந்து எல்லாமே இதுதான் வேணும் இதுதான் வேணுன்றாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் இது பண்ணியிருக்கோம். ரெண்டு தான் இருக்குது, ஒன்று கவுண்டர் அடித்து ரொம்ப ஜாலியாக பண்ணுறது, இன்னொன்று ஹியூமர், டார்க் ஹியூமர். அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும், ஓகே ஓ இதெல்லாம் அப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது. இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி லைவாக பேசி கலாய்க்கிற காமெடி தான், அது இருக்குது. பட் இது நாங்கள் காமெடியாக நல்லா பண்ணியிருக்கோம், அதை மக்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்கன்றத படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மக்கள்கிட்ட தான் நம்ம கேட்கணும் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் ரொம்ப திமிராக பேச முடியாது, நாங்கள் பயங்கரமாக ஒன்று பண்ணிட்டோம் ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது அண்ணா இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் பற்றி வந்திருக்கோம், அதனால் எனக்கு வேறு பதில்கள் எதுவுமே தெரியல. அதை தான் ப்ரிப்பேர் பண்ணி மூணு பேப்பர் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த படத்தை பற்றி நீங்கள் எது கேட்டாலும் நான் சொல்லிடுறேன். மற்றதை மைக் இல்லாமல் நம்ம தனியாக பேசுவோம். இல்லை என்ன, சின்ன வயசில் இப்போ நம்ம ஒரு இப்போ நான்லாம் பாத்ரூம் போனால் சின்ன வயசில் பத்து பேர் எழுப்புவேன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஃபியர் இருக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய ஸ்கூலில் படிக்கிற ஃபியர் அது இதுன்னு எக்கச்சக்கமான ஒரு இதில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும். ரெண்டாவது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயம், சரி ஓகே பேய் படம்னால வந்து பார்த்துட்டு சிரிக்கிற அளவுக்கு அவங்களை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன தைரியம் வரும் அவங்களுக்குள்ள அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த லைன் நாங்கள் சூஸ் பண்ணோம். முதல்ல இந்த லாங்குவேஜில் பண்ண, அதர் லாங்குவேஜ் சொன்னால் முதல்ல இங்கே நீங்கள் கிழிங்க அப்படின்னு நீங்கள் முதல்ல இங்கே உள்ளூரில் ஓனா முடிப்போம், அப்புறமா வெளியூர் பற்றி யோசிப்போம். ஸோ இந்த படம் ஹிட் ஆச்சுன்னா இதை நம்ம பேன் இண்டியாவை டப் பண்ணி பண்ணலாம். பாண்டிச்சேரி தான் ஃபுல் படமே கான்செப்டே அப்படி தான் இருக்குது. யார் அடிக்கிறதா கேட்குறீங்க சாருக்கு? டே உண்மையில் பாட்டில் வந்து அண்ணன் கொண்டு கொடுத்துட்றா, நீ ஞாபகப்படுத்தி விட்டு அவர் அதையே கேட்டுக்கிட்டு இருக்காரு. இருக்கு இருக்குன்னு அது மாதிரிலாம் இருக்குது, கொஞ்சம் ஜாலியான காமெடிஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சந்தாந்துக்கிட்டால் அது எல்லாமே அதில் இருக்குது. அப்படியா, நீங்கள் நீங்கள் கேட்டது எல்லா டைரக்டர் காதிலையும் விடுணுங்க, ஸ்டேஜுக்கு வந்து கேளுங்க. இதே தான் எனக்கும் உள்ளுக்குள்ளே இருக்குது, ஆனால் நான் கேட்க முடியல. எல்லா டைரக்டரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இது சார் உங்களுக்கு குழந்தைங்க ஃபேன்ஸ் இருக்காங்க, சின்ன பசங்க ரசிக்கிறாங்க, அதனால் இப்படி பண்ணால் இதுவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க. எனக்கும் பண்ணந்தான் ஆசை, நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து சொல்லிவிடுங்கண்ணே தயவு செஞ்சு, என் மனசாட்சியாக வந்து பேசிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கதைகள் தான் நிச்சயமாக பண்ணலாம். பட் இப்போ எல்லாமே என்னென்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் வரணும், குழந்தைங்க வரணும் போது அது என்ன அளவில் பண்ண முடியுமோ அந்த அளவில் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்க, இது வரைக்கும் நான் மாற்றுற மாதிரி எதுவுமே ஒன்று கிடைக்கல அதானே, அதனால தான் நீ எது ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்க. மாற்ற மாதிரி எதுவுமே கிடைக்கல. ஏன் குருநாதரை கூப்பிடல, ஏன் விட்டு வந்தீங்க, அவர் மிஞ்சிறீங்களா, ஏன் விஜய் சாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு டைலாக், இதெல்லாம் கேட்டு ஒன்றுமே மாட்டலையே, வேறு ஏதாவது நீ நீ இன்னும் மாட்டணும் சொல்லு, நானே சொல்லிடுறேன் ஆன்சர். ஓகே, நிச்சயமாக தான் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் அவங்க எதுவுமே என்கிட்ட கேட்கல, நானும் எதுவுமே யோசிக்கல, திடீர்னு பண்ணுவோம் திடீர்னு ஓகே அது மாதிரி போயிட்டுருக்கோம். அப்படி தான் ஒரு குடும்பமாக ஃபேமிலியாக ஜாலியாக இருக்கும் இது வரைக்கும், அப்படி தான் தொடர்ந்து வெற்றி எங்களுடைய இதுக்கு வந்து வெற்றியாக இருக்குது. ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணதில். ப்ரெஷ்ஷோ இருக்குது 27th ஈவினிங், குடும்பத்தோடு வாங்க, குழந்தையோடு வாங்க, நானும் வரேன், உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள், படம் பாருங்கள், நல்லா இருந்தால் நல்லா எழுதுங்க. ஸோ July 28th எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் சார்.